பண்ணி அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஆலோசனையை கேள் கேள் ஆலோசனையை கேள் கேள் தமிழக அரசு எடப்பாடியே தமிழக அரசு எடப்பாடியே ஆணவத்தில் அலையாதே ஆணவத்தில் அலையாதே ஜனநாயகத்தை சிறக்காதே ஜனநாயகத்தை சிறக்காதே 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 ஜாஸ்மாக் கரைகளை ஜாஸ்மாக் கரைகளை சிறக்காதே 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 கொரோனா தொற்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்னதான் மத்திய அரசும் மாநில அரசும் இது சமூக பரவல் இல்லை சமூக பரவல் இல்லை என்று சொன்னாலும் நேற்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தமிழகத்திலே 771 பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கிறது. இன்னும் போக போக பார்த்தால் மிக அதிகமான அளவுக்கு பரவும் என்கிற ஆபத்தும் அச்சமும் தமிழக மக்கள் மத்தியிலே இருக்கிறது. சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் இனிமேல் கொரோனா நோயாளிகளை சேர்க்க முடியாது என்கிற அளவுக்கு சென்னை மருத்துவமனைகள் நிரம்பி வழிகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நோயாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நோயை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதற்கோ தமிழக அரசு கையாலாகாத அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளின் சார்பில் நோயை தடுப்பதற்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தனியார் மருத்துவமனைகளையும் இன்றைக்கு அரசே கையகப்படுத்தி இந்த நோயாளிகளை அங்கே சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் வற்புறுத்தி இருக்கிறோம். அதே போல் கடந்த 43 நாட்களாக தமிழகத்திலே ஊரடங்கு அமல் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் செய்வதறியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அரசு நிவாரணம் கொடுத்தால்தான் இந்த மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைமை என்பது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஏதோ கடலிலே கரைத்த பெருங்காயத்தை போல பெயரளவுக்கு சில நிவாரண உதவிகளை வழங்கிவிட்டு அதற்கு மேல் நிவாரண உதவிகளை வழங்குவதை இன்றைக்கு நிறுத்திவிட்டது. இன்றைக்கு கூட நியாய விலை கடைகளில் மத்திய அரசு அறிவித்த ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு டோக்கன்கள்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பல கடைகளில் விசாரிக்கிற போது மத்திய அரசு கொடுத்த அந்த ஒரு நபருக்கு 5 கிலோ என்கிற அரிசி இன்று போது வழங்கப்படவில்லை. ஏற்கனவே வழங்கப்படுகிற இலவச அரிசி விலையில்லாத அரிசி 20 கிலோ மட்டும்தான் வழங்கப்படுது என்று சொல்கிறது. எனவே அரசாங்க அறிவிப்புகளெல்லாம் வெறும் ஏமாற்று அறிவிப்புகளாக இருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை அளிக்கவில்லை. அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தமிழக அரசிடம் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டோம். ஒட்டுமொத்தத்திலே தமிழகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் வழங்கினாலும் கூட ஒரு 4200 கோடி ரூபாய் தான் மொத்தமாக அதுக்கு செலவழிக்க முடியும். இவ்வளோ பெரிய தமிழக அரசு 4200 கோடி ரூபாய் செலவழித்திருந்தால் தமிழக மக்களை இந்த வேதனையான காலத்திலே காப்பாற்றி இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் செய்யாத செய்ய தவறி இருக்கிற அரசு நேற்று இன்றைக்கு காலையிலேருந்து 11 மணியிலிருந்து டாஸ்மாக் கடைகளை திறப்பது என்று அவசரமாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறது. நோய் தொற்று வேகமாக பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டு போன்றிருக்கிற பெரிய மார்க்கெட்டையே மூடுகிற நேரத்தில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை திறப்பது நோய் பரவலை இன்னும் தீவிரமாக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிற நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, தனிநபர் விலகல் என்பதை எல்லாம் மதுக்கடைகளுக்கு முன்னால் எவ்வாறு கடைபிடிக்கப் போகிறார்கள்? போதையிலே இருக்கிறவர்கள் யார் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மதிக்கப் போகிறாள்ங்கிற கேள்விதான் எழும்பியிருக்கிறது. மேலும் குடும்பங்களிலே சென்று வீடுகளிலே சென்று மது அருந்துகிற போது அங்கே இருக்கிற பெண்கள், பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கிற பெண்கள், மாணவ மாணவிகள் எல்லாம் மொத்த குடும்பமும் பாதிக்கிற நிலைமை என்பது ஏற்படும். எனவே தமிழகத்தில் இருக்கிற மது உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகளுடைய தேவைகளுக்காக அல்லது தமிழ்நாட்டு மக்கள் எங்கே மது பழக்கத்தையே மறந்து விடுவார்களோ அதனால் தமிழகத்தினுடைய அரசு வருமானம் பாதிக்குமோ என்கிற அளவிலே இன்றைக்கு மதுக்கடைகளை திறக்கிற இந்த முயற்சி என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. எனவே நாங்கள் உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மத்திய மோடி அரசாங்கம் இன்றைக்கு 600,000,000,000 கோடி ரூபாய்களை பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு முதலாளிகளுக்கு இந்த கொரோனா நோய் பாதித்திருக்கிற காலத்திலே கூட தள்ளுபடி செய்திருக்கிற செய்தி பத்திரிகையிலே வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளிட்ட மாநில அரசுகள் நியாயமான தங்களுடைய கொரோனா நிவாரணத்துக்கு கேட்கிற நிதிகளை மத்திய அரசு கொடுக்க மறுத்து வருகிறது. இதுவரை கொடுத்திருக்கிற நிதியெல்லாம்
இயற்கை இடர்பாடுகளை சமாளிப்பதற்கான நிதி என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர கொரோனாக்கு கொரோனா தடுப்புக்காக கொரோனா நிவாரணத்துக்காக சிறப்பான நிதி ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது வேதனைக்குரியது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏற்கனவே பிரதமர் நிவாரண நிதி என்கிற பிரதமருடைய நிவாரண நிதி என்கிற அது திட்டம் அமலில் இருக்கிற போது அதிலே ஒரு 4000 கோடி ரூபாய் பணம் இருக்கிற போது அந்த நிதியை அப்படியே வைத்துக்கொண்டு இப்போது பிரைம் மினிஸ்டர் கேர் பிஎம் கேர் என்கிற ஒரு தனி நிதியை பிரதம மந்திரி துவக்கியிருக்கிறார். இது அரசாங்கத்தினுடைய வரவு செலவிலே வராதாம், அரசாங்கம் தணிக்கை செய்ய முடியாதாம், ஆனால் அரசு அதுக்கு வரி சலுகை மட்டும் கொடுப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதிலே பல கார்ப்பரேட் முதலாளிகள் பல 1000 கோடி ரூபாய்களை போட்டிருக்கிறார்கள். இவ்வளவும் செய்கிற மத்திய அரசு தமிழக அரசுக்கு மாநில அரசுகள் கேட்கிற நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள். எனவே மாநிலத்திலே இருக்கிற மக்களுக்கு நிவாரணங்கள் அளிக்க வழி இல்லாமல் மாநிலங்களையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கிற ஒரு அரசாக மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் தமிழகத்திலே இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டுக்கு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதி அளிக்க வேண்டும், டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு அதை குடும்ப அட்டை இருந்தவர்கள் இல்லாதவர்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் 5000 ரூபாய் நிதியளிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த அனைத்து கட்சி தோழர்கள் நண்பர்கள் நிர்வாகிகள் அவருடைய வீடுகளிலே அலுவலகங்களிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற திட்டமிட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மத்திய அரசு மாநில அரசு இந்த கோரிக்கைகளை செவிமடுக்க மறுக்கும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து கட்சிகள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை திட்டமிட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.